நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? குடும்பத்தில் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்களா? சரி, இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை பாடுகளை அதிகமாக தியானிக்கிற நாட்கள். சபையிலையும் சிலுவை தியான கூட்டெல்லாம் நடக்கிறது. நாமும் இயேசுடைய சிலுவை குறித்து அதிகமாக தியானிக்கிறோம். இந்த காலத்தில் மாத்திரமல்ல, எப்போவுமே அந்த சிலுவை அடிக்கடி நம்ம தியானிக்கணும். அது உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதம். சரி, இந்த நாளிலும் அவருடைய சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ரெண்டு பாடல்களை பாடலாம். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பாருங்கள். குட்டி பிள்ளைகள், பெரியவர்கள், இப்போ உங்களுக்காகவும் ஜெபிக்கணும்ல? ஜெபக்குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக என்ன தேவைக்காக ஜெபிக்கணும்னு நான் டைரியில் எழுதி வச்சு ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன்ல, எழுதி வச்சுருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி ஜெபித்து ஜெபித்து நிறைய அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. நான் போகிற இடம்லாம் சொல்கிறாங்க, நீங்களும் அற்புதம் பெற்றிருப்பீங்கல்ல. அதாவது நம்ம கருத்தாக ஜெபிக்கணும், அப்போ எழுதி வைத்து தொடர்ந்து ஜெபிக்கணும். பதிலை பெற்றுக்கொள்ள வரை ஜெபிப்பதான் கருத்தான ஜெபம். அதனால தான் எழுதி வைத்து தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்கிறேன். இந்த நாளிலேயே நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்காக ஜெப குறிப்புகளை ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். முதல்ல ரெண்டு பாடல் பாட போகிறோம். எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, ஆண்டவரை துதித்து பாடுவது. அவர் பட்ட பாடுகளை நினைத்தாலே அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து தெரிந்த பாடல் தான் சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. கண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
பாத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் நின்றும் துதித்திடுவேன். தீயுணம்புகள் தாக்காரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயுணம்புகள் தாக்காரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவாணி ருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவாணி ருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதனுகாரும் மறைவினிலே தீதனுகாரும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை நன்றி. எப்பொழுதும் என்றைக்கும் ஆண்டவரை துதிக்கணும். நம்முடைய ஜெபத்தில் முதலாவது அவரை முழு இருதயத்தோடு துதிக்கணும். குடும்பத்தில் துதி சத்தம் எழும்பணும். சரியா? அடுத்து இன்னொரு பாடலை பாடலாம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். இது விசுவாசத்தை அறிக்கையிடுகிற பாடல். நாங்கள் உண்மை தான் நம்பி இருக்கிறோம், உண்மை உறுதியாக பற்றி கொள்வோம், நீங்கள் தான் இல்லாமல் அப்படி சொல்லும்போது ஆண்டவரை உள்ள சந்தோஷப்படும் தெரியுமா? நீங்கள் குடும்பமாக ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, உங்களை தான் நாங்கள் நம்புகிறோன்னு சொல்லி பாடும்போதே அப்படி உள்ள மகிழ்ச்சியோடைய உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார். சேர்ந்து பாடலாமா? பாடுவோம். உம்மை நம்பி உந்தர் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். தண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். தண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். இசையா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். அந்த உரிமையை எனக்கு தந்தீர். அந்த உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். இசையா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இதை ஜெபத்தில் சொல்லணும். உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், நீங்கள் எங்களை கைவிட மாட்டீர்கள். நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அப்போ உங்களை கைவிடாதபடி அவர் நடத்துவார். சரியா? சரி, இப்போ இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை அதிகமாய் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒரு வேத வசனம், வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 12:2-3 நான் வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 12:2-3 புதிய ஏற்பாட்டில் 309 பக்கம் எடுத்துட்டீங்களா? பைபிள் வசனத்தை கவனமாக பாருங்கள். குட்டி பிள்ளைகள் கூட வேதத்தை திருப்புங்க. உங்களுக்கு ஆங்கில வேத புஸ்தகம் இருந்தால் ஆங்கில வேத புஸ்தகத்தை திருப்புங்க. ஹீப்ரூ Chapter 12, verse 2 and 3. அதான் வாசிக்கட்டுமா?
இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தில் ஒரு காரியம் ரெண்டு முறை வருகிறது, சகித்து. அதாவது சிலுவையை அவர் சகித்தார், விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதத்தில் வருது. நிறைய சமயங்களில் இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் ஒரு வீட்டுக்குள்ளேயே திடீர்னு ஒரு சூழ்நிலையில் ஒரு வார்த்தை வருதுன்னு வைங்களேன், ஒரு கணவர் கோபப்பட்டு பேசிட்டா உடனே டபுள் கோபம் ஆயிரும், சகித்து கொள்ற தன்மை இருக்காது. மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, கணவனு கொண்டு சுருன்னு ஏறி பேசிடுறாரு. இதனால் குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும், நிம்மதி பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, எல்லாமே பாதிக்கப்படும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சகித்து கொள்ளுகிற தன்மை நமக்கு ரொம்ப அவசியம். அதாவது பாடுகளை சகிப்பது, நிந்தைகளை சகிப்பது, அவமானத்தை சகிப்பது, பொய்யான குற்றச்சாட்டுகளை சகிப்பது, உபத்திரவத்தை சகிப்பது, இது குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம். நம்ம குடும்ப உறவு நல்லா இருக்கணுமானா இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம். அதுக்கு தான் வேதம் என்ன சொன்னால், இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. இயேசு சிலுவையில் பாடுகளை உபத்திரவத்தை சகித்தார், அவரை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்குள்ளே வரும் என்பதாய் சொல்லப்படுகிறாரு. நான் ஒரு சமயம் ஒரு பட்டணத்து ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது கூட்டத்துக்காக ஜெபிக்கிறது, காலையெல்லாம் உபவாசம் பண்ணி மத்தியானம் வரைக்கும் ஜெபிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் ஜெபிச்சுட்டு மறுபடியும் கூட்டத்துக்கு போனோம். இதுதான் என்னுடைய வழக்கம். அப்போ அந்த கூட்டம் சிறப்பாக நடக்குது. முதல் நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு ரெண்டாவது நாள்ன்னு இன்னும் இல்லை, கடைசி நாள் மூன்றாவது நாள் கூட்டம். அது பிரதான நாள், நிறைய ஜனங்கள் வருவாங்க. காலையில் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் சந்திக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலை அடையணும், சுகமடையணுமே, ஆண்டவரே இந்த மக்கள் தேவையோடு வர்றாங்களேன்னு காத்திருந்து ஜெபிக்கிறேன். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அதுக்கு முன்னால் நான் அப்படி பார்த்ததில்லை, அதற்கு பிறகும் நான் அந்த மாதிரி காட்சியை தரிசனத்தில் பார்த்ததில்லை. அது என்னன்னு சொன்னால், இயேசுனுடைய முதுகு, அதாவது அவருடைய முதுகை வாரினால் அடித்தாங்கல்ல, அடித்து கிழிக்கப்பட்ட முதுகை நேரடியாக நான் பார்க்குறேன். அப்படியே அந்த வாரினால் அடித்த சதைகளெல்லாம் கிழிக்கப்பட்டு இருக்கிறது. அது வந்து 39 முறை அடிப்பாங்களாம். ரோமருடைய பழக்கம், ரோமர்கள் இந்த குற்றவாளியை தண்டிக்கணும் போது 1 x 40 அடிகள் அப்படின்னா 39 அடிகள். அந்த வாரில் வந்து இரும்பு குண்டுகள் இருக்குமா, அதில் தூண்டீர் முற்களை போல முற்கள் இருக்கும். ஒரு முறை அதை அடித்தா சதையை கிழித்து கொண்டு வரும். 39 முறைன்னு யோசித்து பாருங்க, அதை சகிக்கணும்ல, அது தாங்க முடியாத வேதனையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சத்தமிடலை, கூச்சலிடலை, ஐயோ அம்மான்லாம் சொல்லலை. ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் பொறுமையாயிருந்தார் என்பதாக ஏசாயாவில் வாசிக்கிறோம்ல, அதை சகித்து கொண்டார், அந்த அடிகளை சகித்து கொண்டார், தாங்க முடியாத அடி தான். அப்புறம் நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க, நீ யூதருடைய ராஜாவான்றாங்க, எல்லாத்தையும் சகித்து கொண்டார். பதிலே சொல்லலை, கோபப்படுத்தலை, கோபப்படலை. அவர் கோபத்தோடு எதுவும் பேசவும் இல்லாமல் இதையாக அந்த பாடுகளை, நிந்தைகளை, அவமானத்தை சகித்து கொள்ளுகிறார். அவர் சகித்தார். இதை காண்பித்த போது என் இருதய நொறுங்கி போனார். நான் ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு சொன்னேன், ஆண்டவரே ஏன் இதை எனக்கு காண்பிக்கிறீங்க இப்போ அப்படின்னு. சம்பந்தமே இல்லாமல் நான் வந்து ஆத்மாக்களுக்கு ஜெபிக்கிறேன், இன்றைக்கு இரவு கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு அற்புதம் நடக்கணும், நீங்கள் அவங்கள தொடணும்னு ஜெபிக்கிறேன், இதை எனக்கு காண்பிக்கிறீங்களே. அப்போ ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், மகனே, நான் பாடுகளை சகித்தேன், நிந்தைகளை சகித்தேன், என்னை காயப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, அதை சகித்தேன், நீயும் சகித்துக்கொள். ஒரு பாடத்தை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க அந்த காட்சியை காண்பித்திருக்கிறார். நீயும் சகித்துக்கொள், நான் சகித்தேன், அவ்வளோதான். சொன்ன உடனே அந்த காட்சி மறைந்து விட்டார்.
எனக்கு அது விளங்கவில்லை. ஏன் திடீரென்று இந்த காட்சி இடையில் இந்த மாதிரி கத்தர் காண்பித்து என்னோடு பேசணும் அப்படிலாம் யோசித்து கொண்டே இருக்கிறேன். சரி கத்தர், நான் சகித்து கொள்கிற ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டேன். என்ன நிந்த பாடு வந்தாலும் உமக்காக நான் சகித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். அப்புறம் கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணினேன். கூட்டத்துக்கு போனேன். கூட்டம் ஆசீர்வாதமாக முடிந்தது. முடிந்த உடனே என்னை காயப்படுத்துகிற காரியம் சம்பவித்தார். என் உள்ளத்தை வேதனைப்படுத்தின காரியம் சம்பவித்தார். அங்கே நடந்த காரியம் என் உள்ளத்தை ரொம்ப துக்கப்படுத்தி காயப்படுத்தி சோர்ந்து போக பண்ணினார். கூட்டெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இவ்வளோ நம்ம பிரயாசப்பட்டு வந்தோம், இந்த மாதிரி ஒரு வேதனை நான் என் அறையில் வந்தபோது சோகமாக உட்கார்ந்தபோது ஆண்டவர் திரும்ப பேசினார். நான் உனக்கு என்ன சொன்னேன், சகித்து கொள்னு சொன்னல, இதுக்கு தான் உனக்கு இப்படி ஒரு காரியம் வரப்போகுது, உன்னை காயப்படுத்த போகுது, உன்னை துக்கப்படுத்த போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சகித்து கொண்டேன்ல, நீயே சகித்துக்கொள் மகனே, நீ உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னார். அதனால் சோர்ந்து போகாதே, நீ என்னை நினைத்துக்கொள். நான் சிலுவையில் எல்லாவற்றை சகித்தேன், அதை நினைத்துக்கொள்னார். நான் கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என் மேலே நீர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவன், வரப்போகிறதுக்கு முன்னாலேயே எனக்கு காரியத்தை சொல்லி என்னை ஆயத்தப்படுத்துகிறவமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் சகித்து கொள்கிறேன், வருத்தப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், இதற்கு சகித்து கொள்ளுகிறேன். இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த காயங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொண்டார். உங்கள் குடும்பத்தில் கூட சிலர் உங்களை காயப்படுத்தக்கூடும், சில சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தக்கூடும். யாரோ ஒரு நபருடைய வார்த்தை, அவருடைய செயல்கள் உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி வருத்தப்படுத்த கூடும். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, உங்களுடைய கிராம சூழ்நிலையில், தெருவில் உள்ளவங்க யாரோ ஒருவரால் நீங்கள் காயப்படுத்தக்கூடும், நிந்திக்கக்கூடும், அவமானப்படுத்தக்கூடும், பொய்யான குற்றச்சாட்டுகள் கூட சொல்லக்கூடும். உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். அப்போ ஆண்டு சொல்லார், என் பிள்ளைகளே, நான் சகித்தேன் பாடுகளை, சகித்து கொள்ளுங்க, அதை பெருசாக எடுக்காதுங்க, அதை வச்சு ஒரு பிரச்சனை உண்டாக்கி உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுத்து கொள்ளாதுங்க, உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுற மாதிரி நடந்து கொள்ளாதருங்க. நீங்கள் சகித்து கொண்டா கொஞ்ச நேரம் எல்லா சூழ்நிலை சரியாயிரும், உங்களுடைய உறவுகள் சரியாயிரும், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம்ல. நீங்கள் சகித்து கொள்ளாமல் நீங்களும் பேசுனீங்க, நீங்களும் ரியாக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுடைய எல்லாங்க பாதித்து விடும். கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகளே, கொஞ்சம் பொறுத்துக்கொள் மகனே அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார். ஆண்டவுடைய வார்த்தை இவ்வளோ ஒரு அருமையானது பார்த்தீங்களா? இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் எல்லாத்தையும் சகித்தது மாதிரி எனக்கும் சகித்து கொள்கிற இருதயத்தை தாருன்னு கேளுங்க. நான் கேட்டேன், அதுக்காக ஒப்பு கொடுத்தேன், அதனால் என்னால் அதை மேற்கொள்ள முடிந்தது. நீங்கள் அதை கேளுங்க. இது லைஃப் லாங்காக நம்முடைய வாழ்க்கையில் வரும். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை பாடுகள் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த சகித்து கொண்ட தன்மை இருந்துட்டா நீங்கள் சுலபமாக மேற்கொண்டுடலாம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல், நீங்கள் சகித்து கொள்ளாமல் பேசின வார்த்தை தானே இன்றைக்கு குடும்ப சமாதானத்தையே பாதித்து விட்டது. நீங்கள் கொஞ்சம் சகித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக சகித்திருந்தால் இந்த மாதிரி வாக்குவாதங்கள், சண்டை வந்திருக்குமா, பிரிவினை வந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே, சகித்து கொள்ளாமல் இருந்துட்டேனே, இது இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டேனே, மன்னியும். அந்த சிலுவை நீர் சகித்ததே போது நான் நினைத்து கொள்ளணும். சகித்து கொள்ள இருதயத்தை தாருன்னு கேட்குறீங்களா? அது உங்களுடைய உள்ளத்தில் வந்துட்டால் ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. இப்போ அதற்காக ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு, அந்த சகித்து கொள்ளுகிற தன்மை எனக்கு வேணும், அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரே நீ கேட்கணும். இதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அதனால் ஆண்டவரிடத்தில் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் பொடியிடுங்க. ஆண்டவருடைய பாத்தில் அப்படியே முழங்கால் பொடியிடுங்க. முதல்ல நம்முடைய சுபாவத்தில் இயேசுவை போல, சிலுவை சகித்து கொண்டதை போல சகிக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும். உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. அன்பு மகளே, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்ல. மகனே, உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்ல. ஐயா, தகப்பன், தாய், உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்ல. நீங்கள் கொஞ்சம் சகிச்சிருந்தா இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்குமா? கொஞ்சம் சகிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வந்திருக்குமா?
ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, மன்னிங்க ஆண்டவரே, உங்களைப் போல பாடுகளை சகிக்கிற இருதே எனக்கு வேணும். சிலுவையில் இவ்வளவு நிந்தை பாடு அவமானத்தை எல்லாம் சகிச்சிங்களே, அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனாக இருந்து ஒரு குற்றமே செய்யாமல் இருந்தும் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்ட போதை சகித்தீங்களே, அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, சகித்து கொள்கிற இருதயம் எனக்கு தாங்க, பாடுகளை நிந்தைகளை நெருக்கங்களை கடும் சொற்களை சகித்து கொள்ளுகிற ஒரு இருதயம் எனக்கு தாரு. பிதாவே உங்களுக்கு மன்னின்னு சொன்னீங்களே, அதே மாதிரி எனக்கு அந்த சுபாவத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கு தாங்க. அதனால் காணப்பட்ட உறவுகளின் அந்த கீறல்கள், அந்த உடைசல்கள் எல்லாம் சரியாக்கப்படட்டும், பிரிவினைகள் சரியாக்கப்படட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். நான் சிலுவை எப்போதும் கண்மணால் நிறுத்தி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த மக்கள், இந்த மகன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால இந்த குடும்பத்துக்குள்ள காரியத்தை சரிப்படுத்துங்க. சமாதானமும் சந்தோஷமும் அன்பு ஐக்கியமும் உண்டாகட்டும். இந்த வேதனை உண்டாக்குகிற சத்துருடைய கிரியை அழிக்கப்படட்டும். இப்பொழுது தகப்பன், எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளும் இந்த சகிப்புத்தன்மை வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு அந்த இருதயத்தை தந்ததை போல எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் சபையில் இருக்கிறவங்க, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ குடும்பத்திலும், கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள, மாமியாருக்குள்ள, மருமகளுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள, சிலுவை நீ சகித்து கொண்டதை போல அந்த சகிப்புத்தன்மையை தாங்க ஆண்டவரே, சகிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க கொடுங்க என்று ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற அந்த பொருளாத பிசாசு கொண்டு வருகிற கோபங்கள், எரிச்சல்கள், வார்த்தைகள், அவசர புத்திகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுங்க. சகித்து கொள்ளுகிற இருதயத்தை எங்கள் குடும்பங்களுக்குள்ளே தாங்க. குடும்ப உறவுகளெல்லாம் சீர்படட்டும், குடும்ப உறவுகளெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு கட்டப்படட்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதல் எல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்திலும் மறட்டும். சிலுவையில் நீ சிந்தின இரத்தத்தினால் உண்டான எழுப்புதல் எல்லா குடும்பத்துக்குள்ளே மறட்டும். எல்லாருக்குள்ளே இந்த தெய்வீக சுபாவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு மாற்றத்தை உண்டாக்குகிறேன். நன்றி அப்பா. வரப்போகிற தேர்தலுக்காக செபிக்கிறோம். தேர்தலிலே உங்களுடைய ஆளுகை இருக்கட்டும். நீர் உமக்கு சித்தமானவர்களை ஆளுகையிலே கொண்டு வந்து எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும் என்று செபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நல்வழக்கம் உண்டாக நல்ல தலைவரை கத்தர் தெரிந்தெடுத்து தாரும் என்று செபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை பாழாக்க நினைக்கிற சத்துருவின் வல்லமைகள், பில்லிசோனிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். உடைய இரத்தத்தின் வல்லமையினால் இந்த கிரியைகள் அழியட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். யார் யார் குடும்பத்தில் ஜப விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு இணைந்த நான் ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளில் அதை நிறைவேற்றி தாரும். கடன் பிரச்சனைகளை மாற்றி தாரும். காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். வியாதி பலவீனங்களை மாற்றி சுகமாக்கும். பிள்ளைகளை படிப்பில் ஜெயம் கொடுத்து மேல் படிப்பிற்கு வழிகளை திறந்து தாரும். தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எந்த காரியத்தில் அற்புத வேண்டுமென்று ஜெபிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இதோ உம்முடைய பாதபடியில் வைத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரே வாய்க்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு எங்களுடைய குடும்பம் முழுவதிலும் இருக்கட்டும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புகள் வைத்துக் கொள்ளும். சத்தருடைய வல்லமைகள், தீய கிரியைகள், பிசாசின் வல்லமைகள் தொடாதபடி குடும்பத்தை காத்துக்கொள்ளும். மனுஷருடைய பொறாமையின் ஆவிக்கு விலக்கை காத்துக்கொள்ளும். உம்முடைய சமாதானம் ஆசீர்வாதம் எங்களுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பாருங்க, ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். இதே மாதிரி தொடர்ந்து குடும்பமாக ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதற்கு குடும்ப ஆசீர்வாத ஜப திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்து இதுவரைக்கும் 82,520 குடும்பங்கள் அதில் இணைந்திருக்கிறாங்க. இந்த குடும்பங்களுக்காக தினமும் நம் இயேசுவுக்காக ஜபக்குழுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காய் குடும்ப சமாதானம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் உடைய ஜப குறிப்புகளை வைத்து ஜெபிக்கிறோம். அப்போ எங்கள் குடும்பத்துக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் தினம் குடும்ப ஜெபம் பண்ணணும்.
வாரத்தில் ஒரு நாள் மாத்திரல்ல, தினமும் வீட்டில் ஒரு 20 நிமிஷம் கொடுமை ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு ஆட்சேபிப்போம். இதுக்கு பணம் கிடையாது, காணி கிடையாது, இலவசம். அப்போ எங்களையும் இந்த குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் இணைத்து கொண்டு எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு தெரியப்படுத்தினா இப்படி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள், உடனே ஃபோன் பண்ணுங்கள். இதில் வந்து எல்லா விபரமும் இருக்கும். இதை வாசித்துட்டு, இதை வாசித்து அறிந்து இதை ஃபில்லப் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா இதை வைத்து ஜெபிப்பேன். அதில் உங்களுடைய குடும்ப விவரம், உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி குடும்ப ஃபோட்டோவோடு அனுப்பணும். நீங்கள் கவர்லாம் உள்ளே வச்சுருக்கிறோம், இந்த கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அனுப்பிட்டா போதும். எங்களுக்கு வந்து கிடைச்ச உடனே உங்கள் குடும்பத்துக்காக தேவன் என்னென்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், எப்படி நீங்கள் ஜெபிக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதே மாதிரி ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த திட்டத்தில் இணைய விரும்பினா அதுக்கான ஃபோன் நம்பர் இருக்கிறது, அது வந்து ஸ்க்ரீனில் போடுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உடனே வந்து உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துவாங்க, அல்லது ஃபார்ம் அனுப்பி வைப்பாங்க. partner@jesusredeems.org அந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இப்போ குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு நிறைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை மாறினது. இந்த சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் வீட்டில் இந்த அற்புதம்லாம் நடக்குதுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கான ஃபோன் நம்பர் இருக்குது, அதை ஸ்க்ரீனில் போடுவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னால் அதில் தகுதியான சாட்சிகளை உங்கள் வீட்டிலே வந்து வீடியோவில் எடுப்பாங்க. அநேக லட்சங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா, உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் மறுபடியும் அடுத்த வாரத்தில் இணைந்து ஜெபிக்கலாம். ஆனால் நாளை, நாளை மறுநாள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்யணும். நம் ஆண்டவரை துதிக்கலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். This program is sponsored by Brother Asir Anthony and Family, Kanchipuram. யாத்ராகமம் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் யோவான் அண்ட் ஃபேமிலி, கோயம்புத்தூர். எண்ணாகமும் 6:24 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். பேபி ஜேன் ஷிஃப்ரா நாசரேத். ஆதியாகமும் 12:2 படி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் கோவலன் அண்ட் ஃபேமிலி, வேலூர். உபாகமும் 1:11 படி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ஷைலஜா குணசேகர் அண்ட் ஃபேமிலி, திருநெல்வேலி. ஏசாயா 54:3 படி, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. பிரதர் மாரியப்பன் அண்ட் ஃபேமிலி, திருநெல்வேலி. சங்கீதம் 23:6 படி, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942244661. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.